ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சக்கரை பொங்கலுக்கு பாகு வெள்ளம் முந்திரி திராட்சை பச்சரிசி சிறுபருப்பு நெய் தேவையான அளவு தண்ணி இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ஒன்றரை கிளாஸ் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்க்கணும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இதனால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பையும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் போடணும் முன்னாடியே போடக்கூடாது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வேகணும் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாத்திரத்தில் வெள்ளம் தண்ணி எல்லாமே சேர்த்துடணும் அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் முதலே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போட்டோம்னா டக்குன்னு பிடிச்சிரும் இப்போ முதல்ல இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் முதல்ல ஸ்டவ்வில் இருக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் அழுக்கெல்லாம் இருக்கும் இப்போ வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளத்தை திருப்பியும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதை வந்து பாகு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி விடலாம் பாகுனா கரெக்டாக எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை கம்பி பதம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுடலாம் முடிஞ்ச வரைக்கும் பாகு வெள்ளத்தில் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்துடுச்சு இந்த பதத்துக்கு வேகணும் வெல்லம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது நமக்கே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போ அரிசி வெந்துருச்சில் அதில் வந்து இதை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட விடாமல் கிளறிட்டே இருக்கணும் நம்ம அவ்வளோ நேரம் பொறுமையாக பண்ணிகிட்டே இருப்போம் சக்கரை பொங்கல் மட்டும் எப்போயுமே அதாவது எனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது கடைசி நேரத்தில் விட்டுருவேன் அப்படியே பிடிச்சிரும் நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டவ் ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளரி விடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த கலர் வந்துடும் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் சில பேர் நெய் நிறைய சேர்த்துக்குவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நிறைய கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் தனித்தனியாக தான் வறுப்பேன் நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் முந்திரியை தனியாக வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது திராட்சை போட்டுக்கலாம் அந்த திராட்சையை வதக்கும்போது நல்லா பலூன் மாதிரி புஸ்ஸுன்னு வந்துரும் பாருங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ரெண்டுத்தையும் தனியாக வறு தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்குல்ல இப்போ நான் வந்து ஏற்கனவே பொங்கல் ரெடி பண்ணதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் அதில் சேர்த்துட்டு கிளரி விட்டுடலாம் அவ்வளோதான் பொங்கல் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பொங்கல் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் எல்லாரும் இனிமையான தருணங்களுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்